ஒவ்வொரு நாளும் இந்த யோசுவா சரித்திர புஸ்தகத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு 10 அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க, இந்த 10 அதிகாரம் என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. என்னை ரொம்ப கவர்ந்து இழுத்த ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரத்தை நான் பார்த்தேன். நேற்று இரவு கிட்டத்தட்ட 1-2 மணி வரைக்கும் இந்த அதிகாரத்தை தியானம் பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கோடிட்டு காண்பித்தார். நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், யோசுவா எழுதின சரித்திர புஸ்தகம் 10:14 அந்த பின்பகுதி வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 9வது நாள் மாலை வேளையில் இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. உங்க பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்முடைய தேவன் நமக்காக தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:14 வாசிப்பீங்கன்னு சொன்னா, இதோ நீ சும்மா இருப்பாய், கர்த்தர் உனக்காக என்ன பண்ணுவாராம், யுத்தம் பண்ணுவார். நம்முடைய தேவன் அவர் ஜெயபலமான தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம சர்ச்சில் ஃபுல் பீட்டில் போட்டிருக்கிறோம், சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கவனிங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் யார், நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம் பட்சத்திலிருந்து நமக்காக வழக்காடுகிறவர், இதோ நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. கவனிங்க, ஒருவேளை இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் பெரிய படித்த மனிதர்கள் நமக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பலம் படைத்தவர்கள், பெரிய ஆட்கள், ஒரு அரசியல் தலைவரோ அல்லது ஒரு அதிகாரியோ அல்லது பலவிதமான ஞானவானோ, யாரோ ஒருவருடைய உதவி நமக்கு இல்லாமல் இருக்கலாம், மனிதர்களுடைய சப்போர்ட் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அதை குறிச்சுலாம் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டியதில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 10 அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணினதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 3 விதமாய் அவர் யுத்தம் பண்ணினார். இந்த 3 காரியமும் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. வேதத்தின் ஆதாரத்தோடு கூடும் இன்னும் பல ஆராய்ச்சி கட்டுரைகளில் வெளிப்படுத்தின சில காரியத்தோடு கூட இன்றைக்கு இரவு இந்த 10 அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கவனிங்க, இந்த அதிகாரத்தினுடைய பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம், கிபியோனின் குடிகள் அவர்கள் வந்து இஸ்ரவேலரோடு கூட என்ன பண்ணுறாங்க, சமாதான உடன்படிக்கை நடத்தினார்கள். இஸ்ரவேலரோடு என்ன பண்ணாங்க, சமாதான உடன்படிக்கை நடத்தினார்கள். அப்போ யோசுவா தலைமையில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனம் கிபியோனுக்கு வாக்கு கொடுக்கிறது, எங்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் உண்டாகாது. ஒரு சமாதான உடன்படிக்கை நடந்து போயிடுச்சு. ஆனால் கிபியோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஏமாத்தினாலும் வேற வழி இல்லை, இவர்கள் கர்த்தருடைய ஜீவனை முன்னிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வாக்கு பண்ணிட்டாங்க. வாக்கு கொடுத்தது என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. கவனிங்க, இந்த 10 அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இந்த கிபியோனியர் இஸ்ரவேலோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணினதை இந்த கிபியோனுக்கு அருகாமையில் இருந்த எருசலேமின் ராஜா அவன் கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு கோபம் வருது. இந்த கிபியோன் போய் இஸ்ரவேலரோடு கூட சமாதானம் ஆயிட்டானே, இந்த கிபியோனை நம்ம என்ன பண்ணணும், அழிச்சு போடணும்னு சொல்லி அவன் மற்ற ராஜ்யங்களுக்கு, எமோரியர்களுக்கு, அந்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 ராஜ்யத்திற்கு அழைப்பு விடுகிறான். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க.
மொத்தம் அஞ்சு ராஜாக்கள் ஒன்று சேர்றாங்க. எருசலேமின் ராஜா, அந்த எமோரியனின் ராஜா, எல்கோனின் ராஜான்னு சொல்லி ஒரு அஞ்சு ராஜாக்கள். நீங்க அஞ்சாம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா தெரியும். வாசிங்க பாப்போம். எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்முத்தின் ராஜா, லாக்சீனின் ராஜா, லாக்கிசின் ராஜா, எக்லோனின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் ஐந்து ராஜா என்னும் எமோரியரின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. கிபியோன் கிட்ட போய் கிபியோனோடு கூட என்ன பண்றாங்க, அவங்க யுத்தம் பண்றாங்க. இப்போ இந்த கிபியோனின் குடிகள் யோசுவாவுக்கு தூது அனுப்புறாங்க. யோசுவா, நாங்கள் உங்களோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்தது நிமித்தமாக இந்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து ராஜாக்களும் ஒன்று திரண்டு எங்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு எங்கள் தேசத்தை என்ன பண்ணிட்டாங்க, வளைத்து கொண்டார்கள். கவனிங்க, எங்கள் தேசத்தை வளைத்து கொண்டிருக்கிறார்கள், பாளையம் இறங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ யோசுவா என்ன பண்ணாருன்னா, நம்ம அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம், அப்போ இவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருடையது, நம்முடையதுன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனம் ஒரு பெரிய திரள் சேனையை கூட்டி கொண்டு கிபியோனை நோக்கி அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். நல்ல கவனிங்க, எங்கே போகிறாங்க, கிபியோனுக்கு போகிறாங்க. ஏன் கிபியோனுக்கு போகிறாங்க, கிபியோனுக்கு ஏன் போகிறாங்க, ஐந்து ராஜாக்கள் எங்கே வந்து சண்டை போகிறது நிற்கிறான், கிபியோனில். கவனிங்க, ஒரு அழகான வசனம், ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோசுவா எல்லாரும் நீங்கள் எடுத்து அந்த வசனத்தை கவனிக்கணும். எல்லாரும் ஒருவேளை யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்களும் இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் கவனிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாசிங்க. யோசுவா கில்காலில் இருந்து, யோசுவா கில்காலில் இருந்து ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பதாக கலங்க பண்ணினார். இஸ்ரவேல் ஜனம் கீழ்காலில் குடியிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம், யோர்தானை கடந்ததுக்கு அப்புறம் கீழ்காலில் குடியிருக்கிறாங்க. இந்த கிபியோனின் குடிகள் தூர இடத்துல இருக்கிறாங்க. இவர்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக யுத்தம் பண்ண போறாங்க. அந்த அஞ்சு ராஜாக்களோடு இவங்க யுத்தம் பண்ண போறாங்க. எப்படியும் இந்த யோசுவா இந்த ஐந்து ராஜாக்களை யுத்தம் பண்ணி தான் என்ன பண்ணணும், கானானை மீட்கணும். இப்போ தானாக வருது, அப்போ சண்டை போட போகிறார். கவனிங்க, கீழ்காலிலிருந்து கிபியோனுக்கு எத்தனை நாளில் போக முடியும்னா, ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் மூன்றாம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். யார் பட்டணத்துக்கு, அந்த பட்டணங்கள் கிபியோன். கவனிங்க, எந்த பட்டணத்துக்கு, கீழ்காலில் இருந்து கிபியோனுக்கு போகணும்னா எத்தனை நாள் ஆகுது, மூணு நாள். ஆனா பத்தாம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு ராம் முழுவதும் நடந்தாங்களாம், காலையில் பார்த்தா கிபியோன்ல நிற்கிறாங்களாம். இது வாசிக்கும் போது மெய்ஸ் இருக்குது எனக்கு. கவனிங்க, மூணு நாள் பிரயாணம் பண்ண வேண்டியவர்கள் ஒரு இரவுல போய் கிபியோன்ல நிற்கிறாங்க. ஆண்டவர் செஞ்ச ஒரு அற்புதமான செயல் அது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, மூணு நாள் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரத்தை ஒரு இரவுல அவங்க பிரயாணம் பண்ணுவதற்குரிய பலனை கர்த்தர் கொடுத்தார் என்று வச்சுக்கலாம். இல்லை, ஆண்டவர் அப்படியே கொண்டு போய் அவங்க என்ன பண்ணிட்டாரு, கிபியோனுக்கு முன்னாடி நிறுத்துறாருன்னு வச்சுக்கலாம். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா சடன்லி அப்படின்னு போட்டிருக்குது. என்டிஎல் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அதில் போட்டிருக்குது சர்ப்ரைஸாக ஆண்டவர் அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்க வச்சாராம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்திருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு அப்படி திடுக்கிடத்தக்கதாக, உன் இருதயம் ஆச்சரியப்படத்தக்கதாக,
நீ ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய சர்ப்ரைஸை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் விளங்குறீங்களா? மூணு நாள் நடக்க வேண்டிய தூரம் ஜஸ்ட் ஒரு 12 மணி நேரம், ஒரு இரவு, ஒரு 12 hours 72 மணி நேரம் நடக்க வேண்டிய பிரயாணத்தில் பிரயாணத்தை ஜஸ்ட் ஒரு 12 மணி நேரத்தில் இவங்க கடந்து போகிறாங்க. ஆமீன் சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயத்தை அவர்களுக்கு விளங்க பண்ணினார். ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் மூணு நாள் கடக்க வேண்டிய தூரத்தை ஜஸ்ட் ஒரு இரவு முழுவது நடந்து திடீரென்று அவர்களுக்கு முன்பதாக போய் நிற்கிறார்கள். ஒருவேளை அந்த 5 ராஜாவும் யோசிச்சிருப்பான், அவங்க கீழ்காலில் இப்போ தாண்டா புறப்பட்டுருக்குறாங்க, வந்து சேர்றதுக்கு 3 நாள் ஆகும், அதுக்குள்ளே கிபியோனை நான் அடித்து முடித்து ஜெயம் பெற்று நினச்சிருக்கலாம். ஆனால் விடியற் காலையிலே யோசுவாவின் தலைமையிலே அன்றைக்கு யுத்த புருஷர்கள் வந்து நின்றார்கள். அந்த 5 ராஜாக்களையும் சிறைபிடித்து அவர்களை சங்காரம் பண்ணி ஓ கிபியோனின் குடிகளை இஸ்ரவேல் ஜனம் பாதுகாத்தார்கள். ஆமீன் சொல்லுங்க. முதல் ஒரு யுத்தம் கர்த்தர் அங்கே அவங்களை திடீரென்று என்ன பண்ணுறாரு, அங்கே கொண்டு போனார். ரெண்டாவது அந்த இந்த 10 அதிகாரத்தில் இன்னொரு ஒரு பியூட்டி என்ன இருக்குன்னா, நீங்கள் 10 வசனத்தையும் 11 வசனத்தையும் வாசிங்க பார்ப்போம். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார், ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாய் மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசேக்கா மட்டும் மக்கேதா மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்ரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். நல்ல கவனிங்க. அந்த 5 ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணும் பொழுது இஸ்ரவேலருக்கு முன்பதாக இந்த 5 ராஜாக்களும் முறியடிக்கப்பட்டு ஓடுறாங்க தங்கள் வீடுகளுக்கு, தங்களுடைய கூடாரங்களுக்கு, தங்களுடைய தேசத்துக்கு தப்பிச்சம் புழச்சன்னு ஓடுறான். அப்போ இஸ்ரவேலர் அவர்களை துரத்துறாங்க. கவனிங்க, வசனம் சொல்லுது ஆண்டவர் அங்கே யுத்தம் பண்ணுற என்ன யுத்தம், கல்மழையை பெய்ய பண்ணினார், பட்டயத்தால் மடிந்தவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் மடிந்தவர்கள் அதிகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அப்படிங்க கல்மழைலாம் பெய்யுமா அப்படின்னா, வேதத்தை வைத்து சில ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், முடிஞ்ச நீங்கள் குறிப்பிடுத்துங்க. கிபி 1492 அப்பர் ரெயின், UPPERRHINE அப்பர் ரெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல விழுந்த ஆலங்கட்டி மழை, ஆலங்கட்டின்னா கல் தண்ணி, அந்த ஐஸ் கட்டி மழை பெஞ்சுது. அதில் ஒவ்வொரு அந்த ஆலங்கட்டியோடைய வெயிட்டு 260 பவுண்ட் அப்படின்னு கணக்கெடுத்தாங்களாம். 260 பவுண்ட், ஒரு பவுண்ட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோக்கு சமம். அது ஏதோ ஒரு ஏதோ கணக்கு போட்டிருக்குது, எனக்கு சரியாக தெரியல. ஒருவேளை உங்களுக்கு எதாவது தெரியும்னா கூகுள் அடித்து பாருங்கள். 260 பவுண்ட் வெயிட் உள்ள ஆலங்கட்டி மழை பெஞ்சுதான். அது மாத்திரம் இல்லை, கிபி 1510 இத்தாலியில் சுமார் 1200 ஆலங்கட்டி விழுந்துச்சான். அதில் ஒவ்வொரு அந்த ஆலங்கட்டியும் அந்த மழையோடைய அந்த ஐஸ்கட்டியோட வெயிட் என்னென்னா 120 பவுண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து சரித்திரம், நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தா கூட இருக்கும். அது மாத்திரம் இல்லை, கிபி 1762 வெரனோ என்ற இடத்தில் ஆலங்கட்டி விழுந்தது. அந்த ஆலங்கட்டியை அவங்க எடுத்து அது வெயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 200-300 பவுண்ட் இருந்து தான், 200-300 பவுண்ட். அப்படின்னா இந்த நாட்களில் இப்படி ஒரு ஆலங்கட்டி, இவ்வளவு எடையுள்ள ஒரு பவுண்ட் உள்ள ஒரு ஆலங்கட்டி விழுன்னு சொன்னால்
ஏன் யோசுவாவின் நாட்களிலேயே ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக கல்மழையை பெய்ய அவருக்கு வல்லமை இல்லையா? அவர் நிச்சயமாய் அவர் பெய்ய பண்ணினார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்காக வைராக்கியம் பாராட்டின கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய இரத்தத்தினால் சிந்தப்பட்டு கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்ட சபைக்காக என் தேவன் வைராக்கியம் பாராட்டுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர். உங்களை யாரிடத்திலும் கர்த்தர் ஒருபொழுதும் அவர் விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. ஆமீன் சொல்லுங்க. எனக்கு யார் இல்லைன்னு சொல்லாதீங்க. நான் ஒரு அன்வோத்தி பர்சன் சொல்லாதீங்க. எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாதி கர்த்தர் அவர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் ஆதரவாய் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.